இந்தியாவில் ஆண்டுதோறும் ஏப்ரல் ஐந்தாம் தேதி தேசிய கடல்சார் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் சந்தியா கப்பல் கம்பெனி சார்பில் எஸ் எஸ் ராயல்டி என்ற கப்பல் பிரிட்டனுக்கு தனது முதல் பயணத்தை துவக்கி வரலாறு படைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஏப்ரல் ஐந்தாம் தேதி முதல் முறையாக தேசிய கடல்சார் தினம் கொண்டாடப்பட்டது இந்திய கடற்கரையின் நீளம் ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கிலோமீட்டர் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதில் தொண்ணூறு சதவீதம் துறைமுகங்கள் மூலமே நடக்கிறது மும்பை கொல்கத்தா சென்னை கோவா விசாகப்பட்டினம் கொச்சி போன்ற முக்கிய துறைமுகங்களிலும் கடல்சார் தினம் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் முதல் மற்றும் இரண்டாம் உலகப் போர்களின் நினைவாக அஞ்சலியும் செலுத்தப்படுகிறது கடல்சார் பகுதிகளின் முக்கியத்துவம் கடல் வழிகள் முன்னேற்றம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை உணர்த்தும் அற்புதமான தினம் கடல்சார் தினம் நாட்டின் மொத்த கடல் சார் வளர்ச்சியின் முக்கியத்துவத்தை உணர்த்தவும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது ஒரு வார காலம் கொண்டாடப்படும் இந்த கடல்சார் தினம் இந்திய கப்பல் போக்குவரத்து துறையின் செயல்பாடுகள் மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கப்பல் போக்குவரத்து துறையின் பங்கு ஆகியவற்றை மக்களுக்கு தெரிய செய்வதே இந்த கடல்சார் தினம் கொண்டாடுவதின் நோக்கமாகும் கப்பல் துறையின் தேவை கடல் சார்ந்த வேலை வாய்ப்புகள் ஆகியவற்றை மையப்படுத்தி இது ஒரு வார கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது இவற்றின் செயல்பாடுகள் பெரும்பாலும் துறைமுகங்களிலும் கடலின் எல்லை அமைதியாக நாட்டின் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் உள்ளன நாட்டின் பொருளாதாரத்தை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துச் செல்லும் இந்திய கப்பல் போக்குவரத்து துறையின் சேவைகளை மிக குறைவான மக்களே அறிந்துள்ளனர் கடல்சார் தினம் கொண்டாடப்படுவதன் மூலம் கப்பல்துறை மற்றும் கடற்படைத்துறை மக்கள் அறிந்து கொள்ளவும் கடந்த ஐம்பது ஆண்டுகளின் அதன் வளர்ச்சி மற்றும் சேவைகளை புரிந்து கொள்ளவும் வாய்ப்பு ஏற்படுகிறது என்ன நேயர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புகிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நமது சிவமணி மூவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறக்காதீர்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடுகின்ற புத்தம் புதிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இதுவரை எமது சிவமணி மூவி சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களது யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து போல் எங்களுடைய டபிள்யூ டபிள்யூ டாட் சிவமணி மூவிஸ் டாட் காம் என்ற பகுதியில் சென்று பார்த்து உங்களது கருத்துக்களையும் நீங்கள் தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்